ஐந்து கரத்தோனை போற்றி, ஆணை முகத்தானை போற்றி, மூஷிக வாகனனை போற்றி, மூலப்பரம்பொருளை போற்றி, சித்தி புத்தி விநாயக பெருமானை போற்றி. குருவே சரணம், குருவின் திருவடிகளே சரணம். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா புரட்டாசி மாதம் ராசி பலன். புரட்டாசி மாதம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 12 ராசிகளுக்கும் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய முக்கியமான விசேஷ தினங்களை பற்றி ஒரு லென்ஸ் பார்த்துட்டு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். செப்டம்பர் 25 புரட்டாசி 8ஆம் தேதி அமாவாசை. அன்றைய தினம் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்கறது மிகச்சிறப்பை தரும். நம்மளோட சந்ததி விருத்திக்கு வந்து பார்த்திங்கனாக்கா மிகவும் கை கொடுக்கும் அப்படிங்கிற சொல்லலாம். ஒவ்வொரு அமாவாசையுமே முக்கியத்துவம் வாய்ந்தது, அதில் இந்த புரட்டாசி அமாவாசைங்கிறது மிக சிறப்பை தரும் அப்படிங்கிற சொல்லலாம். நம்ம முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய திதி தர்ப்பணங்களை இந்த அமாவாசை திதியில் செய்கிறது நமக்கு பல நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும். செப்டம்பர் 26 வந்து பார்த்திங்கனாக்கா நவராத்திரி பூஜை ஆரம்பம். நவராத்திரி வந்து பார்த்திங்கனாக்கா அம்மன் வழிபாடு மிகச்சிறப்பை தரும். அன்றைய தினம் வந்து பார்த்திங்கனாக்கா கொலு வைக்கிறவங்க கொலு வைக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறது. நவராத்திரி பூஜை வந்து சில விசேஷமான ஸ்தலங்களில் வந்து கொண்டாடப்படுது. அது எங்கள் முக்கியமான விசேஷ ஸ்தலம் அப்படின்னாக்கா இந்த நவராத்திரி பூஜைக்கு வந்து தசரா விழா அப்படிங்கிறது குலசேகரப்பட்டினத்தில் ஞானமுக்தீஸ்வரர் முத்தாரம்மன். இந்த முத்தாரம்மன் கோயில் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த தசரா விழாவுக்கு மிகச்சிறப்பு வாய்ந்தது. இந்த தசரா விழாவை ஒட்டி நம்ம அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தோம் அப்படின்னாக்கா நமக்கு வாழ்க்கையில் பல நன்மைகள் வந்து ஏற்படுது, பல முன்னேற்றமான சூழ்நிலைகள் ஏற்படுது அப்படிங்கிறத நம்ம உறுதியாக சொல்ல முடியும். அக்டோபர் 4 வந்து பார்த்திங்கனாக்கா சரஸ்வதி பூஜை. அக்டோபர் 4 அதாவது புரட்டாசி 17 சரஸ்வதி பூஜை வந்து பார்த்திங்கனாக்கா இந்த வித்யா ஆரம்பம் பண்ணுறவங்க முத முதல்ல குழந்தைங்களை வந்து பார்த்திங்கனாக்கா ஸ்கூலில் சேர்க்கறது, கல்விக்கு வந்து பார்த்திங்கனாக்கா நமக்கு முதல் படி எடுத்து வைக்கக்கூடிய நல்லது ஒரு நாள். அன்றைய தினம் சரஸ்வதி கடாட்சம் வந்து நிறைந்திருக்கக்கூடிய நாளாக இருக்குது. அன்றைய தினம் வந்து பார்த்திங்கனாக்கா கல்விக்கோட ஆரம்பத்தை நம்ம செய்யும் போது கல்வி சிறப்பாக வரும் அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும். அக்டோபர் 5 புரட்டாசி 18 விஜயதசமி. அன்றைய தினம் வந்து பார்த்திங்கனாக்கா ஆயுத பூஜை தினமாக கொண்டாடப்படுது. தொழிலாளர்கள் சொந்த தொழில் செஞ்சிட்டு இருக்கவங்கலாம் வந்து பார்த்திங்கனாக்கா தனது தொழிலை வந்து தெய்வமாக கருதி அதுக்கு வணங்கி வழிபடக்கூடிய ஒரு நாளாக அன்று ஆயுத பூஜை வர்றதுனால அன்றைய தினம் சிறப்பு வாய்ந்த தினமாக வருது. இதெல்லாம் வந்து புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய மிக முக்கியமான விசேஷ நாட்கள். சரி, இனி 12 ராசிக்கு அந்த புரட்டாசி மாதம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். பழமையை விரும்பக்கூடிய கும்பராசி நேயர்கள், கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் எப்படி இருக்கும் புரட்டாசி மாதம் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். 2ஆம் வீட்டின் அதிபதி 2லேயே ஆட்சியில் இருக்கிறது மிக சிறப்பான அமைப்பு. குரு பகவான் தான் தனயோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம். இந்த கும்பராசியை பொறுத்த வரைக்கும் 2/11 அப்போ வந்து அவர் ஆட்சி நிலையில் செஞ்சிருக்கிறதுனால மிகச்சிறப்பான ஒரு அமைப்பு. குடும்பத்தில் வந்து ஒற்றுமையும் நன்மையும் நடக்கும். குடும்பத்தில் வந்து விசேஷங்கள் நடக்கக்கூடிய நல்லதொரு நேரமாக இந்த நேரத்தை வந்து நம்ம சொல்லலாம். இந்த 11ஆம் அதிபதி ஆட்சி நிலையில் இருக்கிறதுனால நண்பர்களால் ஆதாயம், தந்தை வழி உறவினர்களால் ஆதாயம் கிடைக்கக்கூடிய நல்லது ஒரு மாதம் இந்த மாதம் அப்படின்னு சொல்லலாம். 3ஆம் வீட்டின் அதிபதியான செவ்வாய் பகவான் 4ஆம் வீட்டில் கேந்திரத்தில் செஞ்சிருக்கிறதுனால இளைய சகோதரர்களால் நன்மைகளும், அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களால் நன்மைகள் நடக்கக்கூடிய நல்லது ஒரு மாதம், தாய் வழி சொந்தத்தால் நன்மைகள் கிடைக்கக்கூடிய நல்லது ஒரு மாதம். 4ஆம் வீட்டின் அதிபதியான சுக்கர பகவான் வந்து பார்த்திங்கனாக்கா உங்களோட ராசிக்கு 7ல் கேந்திரத்தில் செஞ்சிருக்கிறதுனால வண்டி வாகனம் வீடு சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நன்மைகள் நடக்கக்கூடிய நல்லது ஒரு மாதம் அப்படிங்கிறது சொல்ல முடியும். 5ஆம் வீட்டின் அதிபதியான புதன் பகவான் வந்து பார்த்திங்கனாக்கா மறைவிடத்தில் செஞ்சிருக்கிறாரு. மறைவிடத்தில் இருந்தாலும் உச்சநிலையில் இருக்கிறதுனால குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நன்மைகள் கிடைக்கக்கூடிய நல்லது ஒரு மாதம், பூர்வீக சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் வெற்றியை தரக்கூடிய நல்லது ஒரு மாதம் அப்படிங்கிறது உறுதியாக சொல்லலாம். குலதெய்வ வழிபாடு வந்து மேன்மேலும் சிறப்பை தரக்கூடிய ஒரு மாதமாக நிச்சயமாக அமையும் அப்படிங்கிற சொல்ல முடியும். 7ஆம் வீட்டின் அதிபதியான சூரிய பகவான் 8ல் செஞ்சிருக்கிறது வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு சில விஷயங்களில் தடைகளும் தாமதத்தையும் ஏற்படுத்தி கொடுத்தாலும் கூட பல வெற்றிகளை வந்து பார்த்திங்கனாக்கா உறுதியாக கிடைக்கும். ஏன் அப்படின்னாக்கா அங்கே உச்சநிலம்பற்ற புதன் இருக்கிறதுனால மிகச்சிறப்பு அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும். 9ஆம் வீட்டின் அதிபதியான சுக்கர பகவான் வந்து பார்த்திங்கனாக்கா கேந்திரஸ்தானத்தில் செஞ்சிருக்கிறதுனால தந்தை வழியில் நன்மைகளும் ஆதாயமும் தரக்கூடிய நல்லது ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம். 10ஆம் வீட்டின் அதிபதியான செவ்வாய் பகவான் வந்து ராசிக்கு கேந்திரத்தில் செஞ்சிருக்கிறது தொழில் செஞ்சிட்டு இருக்கவங்களுக்கு முன்னேற்றமான ஒரு சூழ்நிலையும் வெற்றி வாய்ப்பையும் நிச்சயமாக ஈட்டி தரும் அப்படிங்கிறத சொல்ல முடியும். உங்களோட 10ஆம் வீட்டை செவ்வாய் பகவான் அவரே பார்க்கறதுனால புதிய தொழில் தொடங்குறதும் தொழிலில் வந்து பார்த்திங்கனாக்கா நல்ல வளர்ச்சியான ஒரு
போக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயமாக தென்படும். சொந்த தொழில் செஞ்சிட்ருக்கவங்களுக்கு பல மாற்றங்களை தரக்கூடிய நல்லதொரு மாதம் அப்படிங்கிறது உறுதியாக சொல்ல முடியும். மொத்தத்தில் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் பல நன்மைகளை தரக்கூடிய நல்லதொரு மாதம் அப்படிங்கிறது உறுதியாக சொல்ல முடியும். நான் சொல்லக்கூடிய நல்ல பலன்கள் அனைத்தும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே நடக்குமா அப்படின்னாக்கா அதில் சதவீத தன்மைகள் மாறுபடுறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏன் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஏழரை சனி காலமாக இருக்கிறதுனால நான் சொல்லக்கூடிய நல்ல பலன்கள் உங்களுக்கு வந்து சேராமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஆனால் அப்படி ஒருவேளை வந்து நல்ல பலன்கள் நடக்கலைனாலும் கூட நான் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு என்ன கைக்கு வந்து சேரும் அப்படின்னா வரக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய ஆற்றலாக அது மாறி வந்து சேரும். சப்போஸ் இப்போ உங்களுக்கு பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட ஒரு சிக்கல், ஒரு கடன் கேட்குறீங்கன்னா கேட்குற இடத்துல கடன் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியும். அந்த மாதிரியான விஷயங்களாக மாறி வரும். எனிவே எப்படியாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா நன்மைகளை தரக்கூடிய மாதமாக இந்த புரட்டாசி மாதம் நிச்சயமாக இருக்கும் அப்படிங்கிறத உறுதியாக சொல்கிறேன். உங்களுக்கு இந்த மாதம் வந்து பார்த்திங்கனாக்கா சந்திராஷ்டம தினம் 25, 26, 27 இந்த 3 நாட்கள் வந்து சந்திராஷ்டம தினமாக வருது. அந்த நாட்களில் முக்கிய முடிவு எடுக்காதீங்க, வெளியூர் பயணங்களை தவிர்த்துருங்க. மற்றபடி இந்த மாதம் பல நன்மைகளை தரக்கூடிய நல்லதொரு மாதம் கும்பராசியை பொறுத்த வரைக்கும். கும்பராசிக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 8, அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் நீலம். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க, நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் என்னோடய வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். நாடும் நாட்டு மக்களும் நலமுடன் வாழ நவகிரகங்களை வேண்டி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.